हरे कृष्णा माता जी, हरे कृष्णा, इट हरे हरे कृष्णा कृष्णा माता माता जी। जी இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவரையும் வணங்கி இந்த செஷனை ஆரம்பிக்க விரும்புகிறேன். இருங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானத்திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாகயா சக்ஷுரூன்மீலிதம் கேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே, நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யதாதே சதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபோ நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்கு மாதாஜி, ஆடிபிளா இருக்கு மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 9, ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். குக்யம் அப்படின்னா மிகவும் ரகசியமான அப்படின்னு, ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரகசியமா பகவான் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம். நான் இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி வரவேற்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் மெங்களூருவுக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துவிட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ண. தனலட்சுமி மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணிட்டே இருக்கேன், திருப்பி அன்மியூட் பண்ணிட்டே இருக்கேன். ஐயோ, ஹரே கிருஷ்ணா. டிவோட்டீஸ் எல்லாருமே உங்களுடைய சிஸ்டமோ மொபைலோ மியூட்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 8, அதனுடைய சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம். நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது தான். அர்ஜுனர் வந்து 8 க்வெஸ்டின்ஸ் கேட்கிறாரு பகவான் கிட்ட, தன்னுடைய சந்தேகங்களாக கேட்கிறார். பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு 8 க்வெஸ்டின் லைனா கேட்டார். பகவானும்
அதற்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தார். அப்ப இறக்க போகிற நேரத்துல கிருஷ்ணரை எப்படி நினைவு கொள்ளுவது? நாங்க வந்து இறக்கும் நேரத்துல வந்து எங்களுடைய உடல் உபாதைகள் தான் பெருசாக இருக்கும், அப்ப வந்து உங்களை எப்படி நினைவு வைத்துக் கொள்ளுவது அப்படிங்கும் போதும் அவர் என்ன சொன்னாரு, பயிற்சியின் மூலம் அபியாசத்தின் மூலமாக, சோ முதலிருந்தே பக்தி செய்வதன் மூலமாக நம்ம வந்து நினைவில் கொள்ள முடியும் அப்படிங்கறது சொன்னாரு. யோகம் இச்சா பக்தியினால கிருஷ்ணரை எப்படி நினைவில் கொள்வது, அடுத்தது தூய பக்தியால் கிருஷ்ணரை எப்படி நினைவில் படுத்தி கொள்வது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் பொருள் உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணரை வந்து அடைவதில் தூய பக்தியின் உச்ச நிலை என்ன, தூய பக்தி செலுத்துவதன் மூலமாக கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்தோம் எட்டாவது சாப்டர்ல. இன்னைக்கு ஒன்பதாவது சாப்டர்ல என்ன சொல்ல போறார் பகவான் அப்படின்னா, பகவத் ஐஸ்வர்ய நானம், பகவான் அவருடைய குணநலன்களை பற்றி அவர் வந்து எடுத்து உரைக்க போகிறார். ராஜவித்யா ராஜகுக்யம், ஸோ ஏதோ ஒன்று ரகசியமான ஒன்றை வந்து தன்னுடைய நண்பனான அர்ஜுனருக்கு சொல்ல போகிறார். அர்ஜுனருக்கு சொல்ற மாதிரி அதை வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரகசியமான அறிவு என்ன அப்படிங்கிறத, கிருஷ்ணரை அணுகும் வழிகள், அவரை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், சததம் கீர்த்தயந்தோமாம், எந்தெந்த வழிகளில் வந்து நம்ம பகவானை வந்து அணுக முடியும், பக்தி செய்ய முடியும், ஒன்பது நவவித பக்திகள் இருக்கிறது. ஸோ அந்த பக்திகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பிரத்யேக பக்தியின் இனிமை, அந்த மன்மனா பவ மக்தோ, ஸோ அந்த மாதிரி பக்தி செலுத்தும் போது, ஸோ அனன்ய பக்தி செலுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது, ஸோ ஒரு இனிமையான தனக்குள்ளேயே பகவானை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம பகவானுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அவன் வந்து தன்னிலே இன்பம் அடைகிறான். யோகிகள் எல்லாமே தனக்குள்ளேயே இன்பத்தை தேடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் துதே குஹ்யதமம் ப்ரவஸ்யாம்யண சூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோஷசே அசுபத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் என்னை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ எந்த குவாலிட்டி வந்து பகவானை வந்து ஈர்த்திருக்கிறது, அர்ஜுனனுடைய எந்த குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு சீடர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அவர் ஒரு பக்தர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இதையும் தாண்டி என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு பகவானுக்கு அர்ஜுனனிடம் அப்படின்னு பார்த்தா, அவர் பொறாமை அப்படிங்கிற குணத்தின் சாயலே இல்லாதவர். பகவானை பார்த்து கொஞ்சம் கூட என்வியஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கே வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த கேரக்டர் தான் பகவானை வந்து, அந்த குணம் தான் பகவானை ஈர்த்திருக்கிறது. ஸோ நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன். எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவோம். நம்ம வந்து வீட்லேயே உறவுகள் கிட்ட கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்ட மாட்டோம். நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இந்த இன்டிமேட் ஃப்ரெண்டு கிட்ட நம்மளுடைய எல்லா ரகசியத்தையுமே கூட பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி தான் இந்த ரகசியமான ஞானத்தை வந்து பகவான் அர்ஜுனருக்கு சொல்கிறார். ஸோ எதை பற்றிய ஞானம் அப்படின்னா, எதனை அறிவதால் இந்த ஜட துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும். இந்த துக்காலயம்னு சொல்லிட்டாரு, இந்த ஜட உலகம் இது அசாஸ்வதம்னு சொல்லிட்டாரு, தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த துன்ப கடலிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு உபாயம் தான் இது. இதை வந்து அர்ஜுனருக்கு சொல்லுகிறார். ஸோ இந்த ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முழுமுதற் கடவுளை பற்றிய ஏன் இதை ரகசியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, முழுமுதல் கடவுளை பற்றிய செய்திகள் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஸோ இந்த சக்தி வாய்ந்த செய்திகளை ஒரு சத்சங்கத்தில் உரையாக நம்ம வந்து எப்ப கேட்க முடியும் அப்படின்னா, நல் அதிர்ஷ்டம் வாய்த்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் கிடைக்குமா, அப்படி இருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பகவானை பற்றி சுணு இல்லைங்களா, சிரவணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத முன்னாடி உள்ள சாப்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி கேட்பதன் மூலமாக பகவானை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்வோம்.
சோ கிருஷ்ணரை பற்றிய நாலேஜ் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அப்ப அவரை பற்றிய சந்தேகங்களும் நமக்கு வரும். அந்த சந்தேகங்களை சத்சங்கத்தில் இருக்கும் போது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட மாத்தி மாத்தி கேட்டு தெளிவடைவோம். சோ நமக்கு வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஏன் இந்த அறிவு ரகசியமானது அப்படின்னா, இந்த களங்கமற்ற தூய பக்தி நம்முடைய மனதை வந்து கிளென்ஸ் பண்ணுது, தூய்மைப்படுத்துகிறது. பகவானை பற்றி அறிய 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 நம்முடைய மனதும் உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையடைந்து ஒரு பக்குவ நிலைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து பக்குவ நிலைக்கு வந்து விட்டால் இந்த ஜட துயரங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காது அப்படின்னு இங்க சொல்றாரு பகவான். ராஜ வித்யா ராஜ குக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாசாவகமம் தர்யம் சுசுகம் தர்தும் அவ்யயம். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். இது ரொம்ப ரகசியமானது, இது கல்விக்கே அரசன். அப்போ நம்ம யூனிவர்சிட்டியில வாங்குற அந்த பிஹெச்டியோ என்னவோ என்ன பட்டங்கள் எல்லாம் வந்து சும்மா சாதா இந்த பௌதீக வாழ்க்கைக்கு தான் உதவும். ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது இல்லைங்களா, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பட்டங்கள் எல்லாமே. சோ அது வந்து ஆனா இந்த கல்வி வந்து கல்விக்கே அரசன். சோ இது எப்படிப்பட்டது, ரகசியமானது, மிகவும் தூய்மையானது, களங்கங்கள் இல்லாதது. அப்ப தன்னுணர்வை அளிக்கக்கூடியது. தன்னுணர்வுனா என்ன, நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், இந்த பிறவியின் நோக்கம் என்ன, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த ஞானம் எல்லாமே தான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இந்த கல்வி வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷனை நம்மளுக்கு தருகிறது. அது மட்டும் கிடையாது, இதுவே தர்மத்தின் பக்குவ நிலை அப்படின்னு சொல்றாங்க. தர்மம்னா என்ன, எப்படி நம்முடைய கடமைகளை சாஸ்திரம் சொல்கிறதோ அதன்படி நடந்து நம்ம வந்து செய்யறது தான் வந்து தர்மம். ஸோ நமக்கு என்ன பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், அதை சரிவர சாஸ்திரம் சொல்றபடி செய்யணும், அதுதான் தர்மம். ஸோ இது இஃது அழிவற்றது, இதுக்கு அழிவே கிடையாது, பேரன்பத்துடன் செயலாற்றப்படுவது. ஸோ இந்த மாதிரி தர்மத்தின் வழியில் நடக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அஸ்ரத்ததான புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபக அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்தினி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது, எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். சோ பகவான் மேலேயோ பக்தியின் மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கையற்ற நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள். நம்ம வந்து முன்னாடி சாப்டர்ல கூட பார்த்தோம், துஷ்கிருதியனோர் அப்படின்னு நாலு பேர்த்த பார்த்தோம். அந்த மாதிரி யாரெல்லாம் பகவான் கிட்ட சரணடைய மாட்டார்கள், நாலு பேர் சரணடைவார்கள்னு பார்த்தோம். அந்த மாதிரி மூடர்கள், அவங்க வந்து நம்பிக்கை இருக்காது பகவான் மேல, பகவான் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு கூட சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. சோ நானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். சோ அந்த மாதிரி இருக்க அறிவற்ற மூடர்கள் வந்து என்னை அடைய முடியாது அப்படின்னு பகவான் தெளிவா சொல்லிட்டாரு. சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பௌதீக இன்பங்களே பெரிதுன்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். சோ அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மறுபடியும் பிறப்பார்கள், மறுபடியும் இறப்பார்கள். எப்படி வந்து ஒரு ஜெயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா, நம்ம மேல போறோம் கீழே வர்றோம். சோ இறக்கிறோம் பிறக்கிறோம், இறக்கிறோம் பிறக்கிறோம், மறுபடியும் இந்த சைக்கிள்ல வந்து சுத்திக்கிட்டேதான் இருக்கணும். சோ இந்த உலகியல் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து நவவித பக்தி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ ஸ்ரவணம், நான் சொன்னேன் அன்னைக்கு எப்படி பயிற்சி செய்வது அப்படின்னு ஒரு மாதாஜி கூட கேட்டாங்க. அப்ப சொன்னேன் நான் 9 விதமான பக்திகள் இருக்கிறது, அதுல வந்து ஏதாவது ஒன்னை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அப்படி பக்தி செய்வதன் மூலமாக, பகவானுடன் ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்து கொள்ளுவதன் மூலமாக நம்ம வந்து பக்தியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். சோ சும்மா கோயிலுக்கு போய் ஏதோ அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மட்டும் பக்தி கிடையாது, இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறது.
श्रवणम कीर्तनम विष्णु स्मरणम पाद सेवनम अर्चनम वंदनम दास्यम सख्यम आत्मनिवेदनम सो ஒன்பது விதமான செயல்களால் பகவானுக்கு தூய பக்தி தொண்டு புரியும் பக்தனை பூரணமான ஞானம் உடையவனாக உடர வேண்டும் அப்படினு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது எப்படி எல்லாம் பக்தி செய்யலாம் இங்க பாருங்க श्रवणம் பரீட்சித் மகாராஜனுக்கு சுகதேவ முனிவர் வந்து இங்க வந்து பாகவதத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சோ श्रवणம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லீங்களா அது கேட்கும் போது நம்ம எப்படி கேட்க வேண்டும் அப்படினா ரொம்ப மனது ஒன்றி கேட்க வேண்டும் சோ அந்த மாதிரி கேக்குறது தான் கேக்குறது அப்படிங்கிறது சும்மா ஏனா தானா மனசு எங்கயோ சுத்திட்டு இருக்கோ ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறது வந்து கேக்குறது கிடையாது சோ மனம் லயித்து கேட்க வேண்டும் சோ அதுதான் சிரவணத்துக்கு அடுத்து பாருங்க மீராபாய் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா பாடுறாங்க பகவானுடைய பெருமைகளை பகவானுடைய நாமங்களை துக்காராம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பகவானுக்கு வந்து பக்தி எப்படி செலுத்துறாங்க அப்படினா தங்களுடைய கீர்த்தனங்களால் வந்து பகவானுக்கு பக்தி செலுத்த முடியும் அப்படிங்கறத காமிச்சாங்க அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் எழுத வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இல்லீங்களா பிஹெச்டி எல்லாம் வாங்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா பக்தியோட பகவானை பற்றி பாடினாலே வந்து அது ஒரு பக்தியின் ஒரு நிலை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஸ்மரணம் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருத்தல் சாண்டிங் போது சும்மா ஹரே கிருஷ்ணான்னு வாய் சொல்லுது காது கேட்கறது இல்ல நம்ம மனசும் அவரை பற்றி நினைக்க வேண்டும் அவருடைய அந்த சதுர்புஜ அந்த உருவம் வந்து நம்ம ரூபம் வந்து நமக்கு முன்னாடி நிக்கணும் அவரை நினைத்து கொண்டே வந்து நம்ம சாண்ட் பண்ணணும் அதான் வந்து ஸ்மரணம் ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறோம் அடுத்து வந்து பாத சேவனம் பாத சேவனம்னா இங்க பாருங்க லக்ஷ்மி தாயார் வந்து பகவான் நாராயணருக்கு வந்து பாத சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற பகவானுடைய கோயில்களுக்கு போய் அங்க வந்து நம்ம என்னென்னலாம் பூ கட்டி கொடுக்கலாம் மாலைகள் தொடுக்கலாம் அப்புறம் வந்து சமையலுக்கு உதவி செய்யலாம் கோயிலை வந்து தூய்மைப்படுத்தலாம் அங்க கோசாலா இருந்தா வந்து அங்கேயும் போய் நம்மளால முடிஞ்ச நம்ம சர்வீஸை வந்து நம்ம செய்யலாம் சோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அடுத்து வந்து அர்ச்சனம் கோயில்ல வந்து அஷ்டோத்திர நாமாவளி அப்புறம் பூக்களை பூக்களை வந்து அர்ச்சித்து நாமங்களை சொல்லுவது இந்த மாதிரி எல்லாம் வந்து அர்ச்சனை செய்து நம்ம வந்து பகவானை வணங்கலாம் அடுத்து வந்து வந்தனம் வணங்குதல் பகவானை வந்து மனசுல நினைச்சு அவரை வந்து வணங்குதல் அவருடைய மந்திரத்தை சொல்லி வணங்கி கொண்டே இருக்கிறார் துருவ மகாராஜா பாருங்க ஒத்த காலில் நின்றுட்டு தவம் பண்றாரு அடுத்தது வந்து தாஷ்யம் தாஷ்யம்னா ஒரு அடிமை போல ஒரு சர்வன்ட்டுக்கும் சர்வன்ட்டு போல சோ எப்படி வந்து ராமபிரானுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து எப்படி வந்து தன்னுடைய சர்வீஸை கொடுத்தாரோ அந்த மாதிரிதான் ஒரு அடிமை போல பணியாற்றுவது நமக்கு கூட நீங்க யார் அப்படின்னு கேட்டா நான் வந்து நான் இப்படின்னு நம்ம பேரை சொல்லக்கூடாதான் நான் வந்து பகவானுடைய தாசானுதாசன் அப்படின்னு சொன்னாதான் பகவான் வந்து நம்மளை வந்து ஒத்துக்குவாராம் இல்லைன்னா வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாராம் சோ அந்த மாதிரிதான் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன பேர் சொல்லுவாங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பகவானுக்கு பகவானுடைய தாசன்னு சொன்னா கூட பிடிக்காது பகவானுடைய பக்தர்களுடைய தாசன்னு சொன்னாதான் பிடிக்குமா சோ அந்த மாதிரி தாசியம் அப்படிங்கிற அந்த பக்தி அடுத்தது சக்கியம் அப்படின்னா ஒரு நண்பனாக எப்படி அர்ஜுனர் வந்து இருந்தாரோ அந்த மாதிரி நண்பன் சோ இந்த நண்பன் அப்படிங்கறத வந்து பகவத்கீதையில நிறைய இடத்துல வந்து அவர் அததான் வந்து சிலாகித்து சொல்லியிருக்கிறார் நீ என்னுடைய நண்பனாக இருப்பதால் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு சோ இதை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க கூட யாராவது விரும்பினா பகவானுக்கு நண்பனாக நினைத்து கொண்டு அவருக்கு வந்து நீங்க வந்து பக்தி செலுத்தலாம் அடுத்தது வந்து ஆத்ம நிவேதனம் இதையெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது நம்முடைய ஆத்மாவை நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் பகவான் கிட்ட வந்து ஒப்படைச்சு அவர்கிட்ட அவரையே சரணடைந்து விடுவது எப்படி பலி மகாராஜா வந்து தன்னுடைய தலையையே காமிச்சார் இல்லைங்களா சோ அப்படியே வந்து அந்த மாதிரி ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு விதமான பக்தி தான் சோ இந்த நவவித பக்திகளை 9 விதமான பக்திகளின் மூலமாக பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருகிறது அடுத்தது மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூதினா மத்ஸ்தானி சர்வ பூதானி நசாகம் தே ஸ்வஸ்திதக நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன்
சோ நம்ம பின்னாடி வர போற சாப்டர்ல பாப்போம் அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை. அப்ப வந்து அவர் நம்ம வெளியில போய் நின்னு பார்த்தா வானம் தெரிகிறது, கீழே பார்த்தா பூமி தெரிகிறது. ஆனா விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காமிக்கும் போது அண்ட சராசரங்கள் முழுவதும் அவருடைய விஸ்வரூபம் தான் பரவி இருந்தது. சோ அது வந்து நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது, அதை வந்து நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது, கற்பனைக்கு எட்டாதது. சோ எப்படி வந்து காத்து எப்படி பரவி இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த விஸ்வரூபம் விண்ணுலகம் மண்ணுலகம் பூலோகம் எல்லாவற்றிலும் பரவி இருந்தது. எல்லா ஜீவன்களும் மற்றும் படைப்புகளும் எண்ணில் இருக்கின்றன. அவர் படித்த ஜீவன்கள், அவர் படைத்த இயற்கை எல்லாமே அவருக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. ஆனா அதே சமயத்தில் அவைகளிலிருந்து வேறுபட்டு என் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க வந்து என்னை வந்து பார்க்க முடியாது. எனக்கும் உங்களுக்கும் நடுவுல மாயை ஒரு திரையை போட்டு வைத்திருக்கிறது. அதனால வந்து நீங்க என்ன பார்க்க முடியாது அப்படின்னு பகவான் இங்க வந்து சொல்லுறார். ஏன்னா நம்ம இந்த பூமியில வந்து எதுக்காக பகவானை வந்து விட்டுட்டு நான் தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால நம்ம வந்து ஆசைப்பட்டோம். நம்ம ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு சரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, போய் அனுபவிச்சுட்டு வா, அங்க என்ன கிடைக்குதோ அத நீ வந்து போகணும்னு இஷ்டப்படுற, சரி போ அப்படின்னு பகவான் அனுப்பி வச்சுட்டாரு. கீழே வந்து விழுந்த உடனே மாயை என்ன பண்ணுச்சு, மூன்று குணங்களையும் நம் மீது வந்து ஆக்கிரமிக்க அனுப்பி வைத்து விட்டது. சோ அந்த மூன்று குணங்களினால ஆக்கிரமிக்கப்பட்டதுனால நம்ம இந்த பௌதீக உலகத்தோட பந்தப்பட்டு விட்டோம். எப்ப நம்ம வந்து கண்டிஷன்டு சோல்ஸா மாறிட்டோமோ அப்ப நமக்கும் பகவானுக்கும் நடுவுல வந்து ஒரு திரை விழுந்து விட்டது. சோ அந்த திரையில் இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானை வந்து பார்க்க முடிவதில்லை. ந சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத ப்ரூண ச பூதம் ஸ்தோ மமாத்மா பூத பாவனே. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்று இருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நான் படைப்பின் மூல காரணம். சோ பகவான் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அவர் நம்மதான் வந்து அவருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். ஆனா அவர் படைச்ச எதுவுமே வந்து அவருடைய உடலின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க படைக்கப்பட்ட எல்லாமே எண்ணில் நிலை பெற்று இருக்கவில்லை. சோ அவர் வந்து இயற்கையை படைத்தாரு, நம்மை படைத்தாரு, நம்ம எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து பிரிந்து வந்த ஜடசக்திகள் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்னென்ன பிரிஞ்சு வந்த ஜடசக்திகள், ஐம்பூதங்கள், அடுத்தது மனம் புத்தி அகங்காரம், இந்த எட்டும் எண்ணிலிருந்து பிரிந்து வந்த ஜடசக்திகள் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம். சோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது, பால் வந்து பசுக்கிட்ட இருந்து கறக்குறோம், அப்ப அந்த பால் வந்து அந்த பசுவிலிருந்து பிரிந்து வந்த ஜடசக்தி. அதே மாதிரிதான் எட்டு சக்திகள் வந்து பிரிந்து வந்தது. சோ அதனாலதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு, படைக்கப்பட்டவை எல்லாம் எண்ணில் நிலை பற்றி இருக்கவில்லை. நான் படைச்சிட்டேன் அவ்வளவுதான், அதை வெளியில போயாச்சு, எனக்கும் அதுக்கும் வந்து கனெக்ஷன் இப்ப இல்லை அப்படிங்கிறாரு. சோ இந்த யோக ஐஸ்வர்யத்தை பார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். யதா காசுஸ்ததி தோன்யம் வாயு சர்வத்ர கோமகான் கதா சர்வாணி பூதானி மத்ஸானி யுபதாரயக. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தில் உள்ளதோ அதுபோலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளன என்பதை அறிவாயாக. சோ நான் படைத்த எல்லாமே அவருடைய அந்த விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கிறது. எப்படி வந்து காற்று வந்து ஆகாயத்தில் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் அவர் படைச்ச எல்லாமே அவருக்குள்ளேயே இருக்கிறது. பிரகிருதி ஸ்வாம் அவஸ்தப்ய விஷ்ணுஜாமி புன புன பூத கிராமமிமம் கிருத்னம் அவ்சம் பிரகிருதேர்வசாத். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது. சோ அவர் படைச்ச இந்த பிரபஞ்சம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. எனது விருப்பப்படி அது மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அது அழிக்கப்படுகிறது. சோ அவரே எல்லா பிரபஞ்சங்களை எல்லாம் படைக்கிறாரு. சோ அவரே வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரே எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறாரு. பிரளயம் ஏற்படும் போது எல்லாமே அந்த அவ்யக்தத்தில் போய் கலந்து விடுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல வந்து உறுதிப்படுத்துறாரு. நசமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத் ஆசீனம் அசக்தம் தேசு கர்மசு.
தனஞ்சயனே இச்செயல்கள் எல்லாம் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. இது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா யாரை பந்தப்படுத்த முடியும்? கண்டிஷன்டு சூழ்ச மட்டும்தான் பந்தப்படுத்த முடியும், நம்மை மட்டும்தான் பந்தப்படுத்த முடியும். நாம் எல்லாம் வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறோம். சோ முக்குணங்கள் நம் மீது பாய்கிறது, அதனால நம்ம பந்தப்பட்டு கிடக்கிறோம். சோ பகவானுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் சுதந்திரமானவர். நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களில் இருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். சோ அவர் வந்து இந்த பௌதிக செயல்கள் எதுவுமே செய்யாததுனால அவர் இந்த பௌதிக செயல்களிலிருந்து விலகி இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், கொஞ்சம் உங்களோட மியூட் பண்ணிட்டே மாதாஜி. ஆ சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மையாத் சேன பிரகிருதி சூயதே சரசாசரம் சசராசரம் கேதுநானே கௌந்தேய ஜகத்தி பரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. சோ இந்த ஜட சக்தி வந்து பகவான் தான் படைச்சாரு. அவருடைய மேற்பார்வையில் தான் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ அசைகின்றன அசையாதன எல்லாமே வந்து அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. சோ இந்த அவருடைய ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. சோ இந்த ஜட இயற்கையை வந்து படைக்கிறாரு, பிரளயம் ஏற்படும் போது அழிச்சிடுறாரு. சோ இந்த ஜட இயற்கை வந்து தோன்றுகிறது மறைகிறது, தோன்றுகிறது மறைகிறது அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. அவஜானந்தி மா மூடா மனுஷீம் தனும் ஆசிரிதம் பரம் பாவமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை அதாவது இருப்பை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பகவான் வந்து மனித ரூபத்துல வந்து இந்த பூமியில வந்து தோன்றும் போது நான் கடவுள் அப்படின்னு யார் கிட்ட சொன்னா, மக்கள் கிட்ட சொன்னா, அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏளனம் செய்கின்றார்கள். யாராவது நம்புவார்களா? ஏன்னா இப்ப அத்தனை போலி கடவுள்கள் தோன்றி இருக்கிறார்கள். சோ யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அவ ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அவர் என்னுடைய நான் தான் இந்த இயற்கையை படைத்தவன், இந்த பிரபஞ்சங்களை படைத்தவன், இந்த பிரபஞ்சங்களுக்கெல்லாம் உரிமையாளன் அப்படிங்கறத யாரும் நம்புவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பக்தர்களுக்கு அவரை உணர்ந்து கொள்ளுவதற்கான அந்த சக்தியை வந்து பகவானே வந்து தருகிறார். சோ தூய்மையான பக்தர்கள், அனன்ய பக்தி செலுத்தும் பக்தர்கள், சோ அவர்களால வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும். மோகா சாமோக கர்மானோ மோக ஞான விசேதசக ராசசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதி மோசினீம் சிதா. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் தவறப்படுகின்றனர். சோ யாரெல்லாம் வந்து பகவான் வந்து பூமியில தோன்றும் போது நம்பாதவர்களோ அவர்கள் வந்து குழம்பி கிடக்கிறார்கள். அவர்கள் வந்து அசுர குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். நாத்திக கருத்துக்களால் வந்து கவரப்பட்டிருக்கிறார்கள். பகவானே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வியடைகின்றன. சோ அவங்க என்னென்ன செயல்கள் செய்கிறார்களோ அதுல எல்லாவற்றிலுமே வந்து அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது இல்லை. அவர்கள் எல்லாவற்றிலுமே தோற்று போகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீ பிரகிருதி ஆசிரிதா பஜந்தியனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி மவ்யயம். பிரதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். சோ மகாத்மாக்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிதாதிர் முனி, அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன ஸ்லோகத்துல போன இல்ல ரெண்டு மூணு சாப்டருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அவர்கள் வந்து ஆசையை வென்றவர்கள், புலன்களை அடக்கியவர்கள், அவங்களுக்கு வந்து டுவாலிட்டிஸே கிடையாது, சமநோக்கு உடையவர்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மகாத்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தெய்வி அந்த மகாத்மாக்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில், பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள்.
அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். ஆதி புருஷன் அப்படின்னா இந்த படைப்புகள் எல்லாம் துவங்குவதற்கு முன்பே அனாதியாக வந்து பகவான் இருந்தார். சோ அதனாலதான் வந்து ஆதி புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் வந்து அழிவற்றவர். அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணநலன்கள் எல்லாமே வந்து இந்த மகாத்மாக்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்ததனால் அவரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அனன்ய பக்தி செலுத்துகிறார்கள். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்தத்ருவரதா நமஸ்யந்தஸ்மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். இங்க பாருங்களேன், ஸ்ரீல பிரபுபாதா கீர்த்தனம் பண்றாரு. கீர்த்தயந்தோமாம், சோ எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மாதிரி வந்து பகவானை பற்றி கீர்த்தனம் செய்து கொண்டு என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. பிதாகம் யஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஸாமய ஜுரேவச. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. சோ எல்லாமே அவர்தான் இல்லைங்களா, அம்மா அப்பா தாத்தா காப்பவன். சோ எல்லாமே வந்து பகவான் தான். அறியப்படிய வேண்டிய பொருளும், சோ நம்மை யாரை பற்றி தெரிந்து கொள்ளணும், இந்த பிறப்பு எடுத்ததன் நோக்கம் பகவானை பற்றி அறிந்து கொள்வதே. சோ வேத கல்வியின் நோக்கமும் பகவானை பற்றி அறிந்து கொள்வதே. சோ அந்த மாதிரி அறியப்பட வேண்டிய பொருளும் அவரே. அந்த தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. சோ தூய்மைப்படுத்தும் பொருள் என்ன, காற்று, அதுவும் நானே. ஓம் அப்படிங்கிற மந்திரமும் நானே. நான்கு வேதங்கள் ரிக் சாமயஜு வேதங்களும் நானே அப்படின்னு பகவான் வந்து இங்க வந்து சொல்றாரு. கதிர்பர்த்தா பிரபசாட்சி நிவாச சரணம் சுக்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வயம். நானே இலக்கு. சோ நம்மளுடைய போக்கஸ் என்ன, பகவான் தான். நம்மை காப்பவர் யார், பகவான் தான். நமக்கு தலைவர் யார், பகவான் தான். நமக்கு சாட்சியார், நம்முடைய மனசிலே பரமாத்மாவாக உட்கார்ந்து கொண்டு நம்முடைய செய்கின்ற செயல்களை, செய்த செயல்களை, செய்ய போகின்ற செயல்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது பகவான் தான். பரமாத்மாவாக நம்முடைய வசிப்பிடம் யாரு அப்படின்னா பகவாத்மா தான். நமக்கு அடைக்கலம் தருபவர் யாரு அப்படின்னா அதுவும் பகவான் தான். சோ நமக்கு நெருங்கிய நண்பன், நம்ம வந்து யார்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும், ஃப்ரெண்டு கிட்ட தான். அதே மாதிரி நெருங்கிய நண்பனாகவும் இருப்பார் பகவான். சோ நானே படைப்பு, அவர் தான் படைச்சாரு, அவர் தான் அளிக்கிறாரு. சோ எல்லாவற்றிற்கும் ஆதாரம் மூலமாக இருப்பது அவர் தான். சோ தங்குமிடமும் அவர்தான், மற்றும் நித்தியமான விதையும் அவர்தான், பீஜம். சோ அவரே வந்து பீஜமாக இருக்கிறார். நானே விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்றாரு எல்லாவற்றிற்கும். சோ எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவரே. காசஸ் ஆஃப் ஆல் காசஸ். சோ இந்த ஸ்லோகத்துல இதுதான் பகவான் சொல்றாரு. அடுத்தது தவாம் யகம் அகம் பர்ஷம் மித்துனாம் யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுஷ்ய சத் அசத் சாஹம் அர்ஜுன. அர்ஜுனா, நான் வெப்பத்தையும் கொடுப்பவன், மழையையும் கொடுப்பவன். கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. சோ மழையை கொடுப்பதும் பகவான் தான், வெப்பத்தை கொடுப்பதும் பகவான் தான். அப்போ வந்து அது மட்டும் கிடையாது, அந்த மழையை தடுப்பவனும் அவர்தான். சோ நித்தியமும் அவர்தான், நானே வந்து நிலையானவன். மரணமும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர்தான் வந்து மரணம், நானே ஜடம், இந்த இயற்கையும் அவர்தான். சோ இந்த சேதனமும் அவர்தான், இந்த உயிர்கள் எல்லாமே வந்து அவர்தான் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. சோ நம்ம வந்து அப்போ இந்த இயற்கையை வந்து பாழ்படுத்தும் போதுதான் வந்து பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த இயற்கை சீற்றத்தை பகவான் வந்து, பகவானுக்கும் இயற்கை சீற்றத்துக்கும் இல்ல, நம்ம வந்து இயற்கையை அழித்ததனால் நம்ம வந்து அதனுடைய சீற்றத்தை நம்மனால வந்து நம்ம தான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா. நம்ம மரங்களை வெட்டி தள்ளி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா வந்து மரங்கள் எல்லாம் வந்து எப்படிப்பட்டவை அப்படிங்கிறது தெரியும், கல்ப விருட்சம் இல்லைங்களா. அந்த கல்ப விருட்சமாகிய மரத்தை அதனால வந்து எத்தனை பயன்கள்,
ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம் மெட்ரோக்காக, அப்புறம் வந்து கான்கிரீட் காடுகளாகத்தான் இருக்குது, காடுகள் அழிந்து கொண்டே வருகின்றன, காட்டு விலங்குகளும் அறிந்து கொண்டே வருகின்றன. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால தான் வந்து நம்ம வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால பாதிக்கப்படுகிறோம். ஸோ பகவான் வந்து இதுல வந்து எதுவுமே தலையிடுவதில்லை, நம்ம விதைச்சதை வந்து நம்ம தான் அறுவடை பண்ணணும். ஸோ இயற்கை அளித்தால் நமக்கு வந்து கேடுதான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். நம்ம இதை முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஸ்வர்கலோகத்துக்கு போகணும்னு வேதங்கள்ல வந்து ஃப்ளவரி வேர்ட்ஸ் அப்படின்னு மலர் சொற்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதையெல்லாம் வந்து யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சு ஸ்வர்கலோகத்துக்கு போறாங்க. எதுக்காக? தேவ சுகங்களை அனுபவிப்பதற்காக. ஸோ நிறைய புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி அந்த லோகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு மறுபடியும் எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தா கீழே இருக்கிற ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக குழந்த சுகத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்புனே அடைகின்றனர். மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த ரீபர்த் சைக்கிள்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த ஜெயண்ட் வில்ல எப்படி ஏறி உட்கார்ந்தா மேல போனவங்க கண்டிப்பா கீழே வரணுமோ அதே மாதிரிதான் கீழே இருக்கிறவங்க மேல போகணும். ஸோ ஜனனம் மரணம் அப்படிங்கறத நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கிறது. அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் தேசாம் யோக யோகசேமம் வகாம்யஹம். இந்த யோகசேமம் அப்படிங்கிறத நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷ்ணு சகஸ்ர நாமத்துல மாதாஜி. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல கரெக்ட். இன்னொரு இடத்துல என்ன சொல்றார் யோகசேமம் அப்படிங்கிறாங்க. சோ பகவத்கீதையிலிருந்து எடுத்த அந்த வரிகள் தான் அங்க இருக்கிறது. சோ இங்க என்ன சொல்றார் பகவான், ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு. மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி, பேக்ரவுண்ட். ஹரே கிருஷ்ணா. எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் அருள் பாலிக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ பகவானை வந்து நம்ம வந்து சான் பண்ணும் போது இந்த திவ்ய ரூபத்தை வந்து நம்ம வந்து மனசுல நினைச்சுக்கிட்டே சான் பண்ணணும். சோ இப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, பகவானுக்கு ரூபம் இருக்கிறது இல்லைங்களா. அருபவாதிகள் என்ன சொல்றாங்க, பகவான் ஜோதி வடிவத்துல இருக்கிறாரு, அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து பகவானுடைய வார்த்தைகள்லயே வந்து தெளிவாக்கப்பட்டு விட்டது, அவருக்கு ரூபம் இருக்கிறது. சோ திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ களங்கமற்ற அன்பு, சோ அனன்ய பக்தி, அந்த அவர் வேற எதுக்காகவோ எனக்கு பலன் வேண்டி செய்யறது வந்து பக்தியே கிடையாது, அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் டீல் தான். ஸோ நான் இது பண்றேன், நான் எனக்கு நீங்க இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான், அது வந்து பக்தியே இல்லை. எதுவுமே வேண்டாம சும்மா பகவானுக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிற நினைப்புல செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து அனன்ய பக்தி. அதையும் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு நாள் செஞ்சுட்டு இல்ல, நம்ம டெய்லி சாப்பிட்றோம், நம்ம டெய்லி குளிக்கிறோம், அந்த மாதிரி பகவானுக்கு பக்தி செய்யறதும் வந்து டெய்லியும் செய்யணும், விடாம செய்யணும். என்ன நடந்தாலும் பௌதிகத்தில் என்ன நடந்தாலும் பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டை வந்து நிறுத்தாமல் பக்தியோடு நல்ல நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், அதுதான் வந்து அனன்ய பக்தி, எதுவுமே எதிர்பார்க்காமல். சோ அந்த மாதிரி செய்யறதுதான் பக்தி. சோ அவருங்க அந்த மாதிரி ஆனவங்களுக்கு வந்து வேண்டியவற்றை கொடுக்கிறேன். அவங்க வந்து பகவான் கிட்ட போய் இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை,
ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகள்ல வந்து அம்மா எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா வாங்கி கொடுப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லல அம்மா ஒரு குழந்தை அதுல ஒரு குழந்தை அம்மா எனக்கு என்ன நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பார்த்து செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாக்கு தலகாலே புரியாது அந்த அம்மாக்கு பார்த்து 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 செய்வாங்க இல்லைங்களா அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அந்த குழந்தை கேட்டதை விட ஜாஸ்தியா செய்வாங்க அந்த மாதிரிதான் பகவானும் நம்மை நம்முடைய தாயாரை போன்றவர் அவ வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து அவங்க கிட்ட வேண்ட வேண்டாம் நம்ம மனசு வந்து அவருக்கு தெரியும் அதனால வந்து அவங்க நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து பார்த்து பார்த்து செய்வாரு அவர்களிடம் இருப்பவற்றையும் காத்து நான் அருள் பாலிக்கின்றேன் இல்லாததை கொடுக்கறது மட்டும் கிடையாது அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து எதுவுமே ஆகாம பத்திரமா பாதுகாத்து கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு இந்த உத்தரவாதத்தை இந்த ஸ்லோகத்துல நமக்கு தர்றாரு ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தேஷத்தையான்விதா தேவி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தவதி பூர்வகம் மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் ஸோ அந்த தேவர்கள் அப்படிங்கிறவர்கள் யார் பகவானுடைய பார்ட்ஸ் தான் ஆனால் சக்தி மிக்க ஜீவாத்மாக்கள் அவங்களுக்குன்னு சில கடமைகளை வந்து கொடுத்திருக்கிறாரு பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு இங்க பாருங்க யார் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு வந்து நீங்க அவங்க எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து அவர்களிடம் ஒப்படைத்து இருக்கிறார் சோ என்ன பண்றாங்க போய் அவங்களுக்கு எந்த தேவர்களை பிடிக்குமோ அவர்கள் கிட்ட போய் வேண்டி அவங்களுக்கு வேண்டிய பலன்களை வந்து கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனா அந்த மாதிரி பலன் வேண்டி செய்கின்ற அந்த வழிபாடு தவறு அப்படிங்கிறாரு ஸோ அந்த பலன் வேண்டி செய்யறோம் எனக்கு இது வேணும் அப்படின்னு எனக்கு இதை செஞ்சா நான் இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம வேண்டோம் பாத்தீங்களா அத்தகைய வழிபாடு வந்து தவறு அப்படிங்கிறாரு பகவான் யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ரூன் யாந்தி பிருத்ருரா பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜி நோபிமாம் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பார்கள் ஸோ எந்த தேவர்களை வந்து நமக்கு இஷ்ட தெய்வமாக நினைத்து கொண்டு வழிபடுகிறோமோ நம் இந்த உடலை உகுத்த பின்பு அந்த தேவர்களுடைய உலகத்துக்கே போய் சேர்கிறோம் முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வார்கள் ஸோ அந்த பித்ருலோகத்துக்கு போவார்கள் பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பார்கள் சில பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக பூதங்கள் பேய்களை இதெல்லாம் வந்து வழிபடுவார்கள் சோ அவங்க வந்து அந்த லோகத்துக்கு போகிறார்கள் மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னையே என்னுடனே வாழ்வர் சோ நமக்கு வந்து பக்தி செய்யும் போது கிருஷ்ண பக்தர்கள் வந்து பக்தி செய்யும் போது அனன்ய பக்தி செய்யும் போது பகவான் கிட்ட போய் சேருகிறார்கள் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றாரு பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி தத்த சம்பக்யுபக்ருதம் அஷ்நாமி பிரயத்தாத்மன அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன் இங்க தட்டுல வச்சிருக்காங்க பாருங்க இத்தனை ஐட்டமும் எனக்கு தேவையில்லை ஆனா நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஒரு சின்ன துளசி இலையோ ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு பூவோ ஒரு பழமோ இதை சமர்ப்பித்தால் போதும் நான் வந்து அதிலேயே வந்து நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்கல தட்டில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தேவையும் இல்லை சோ நம்ம வந்து எந்த எந்த பாவத்துல வந்து பக்தி செய்கிறோம் அப்படிங்கறது தான் பாக்குறாரே ஒழிய நம்ம வந்து என்னெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் வந்து பார்க்கவே இல்லை சோ பக்தியோட நம்ம வந்து ஒரு ஏழையினால கூட வந்து ஒண்ணுமே இல்லாத ஏழையினால கூட வந்து இதெல்லாம் செய்ய முடியும் ஒரு பூவோ ஒரு பழமோ வைக்க முடியாத பகவானுக்கு பக்தியோட வைக்க முடியும் சோ இத்தனையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தனையும் பக்தி இல்லாம சமர்ப்பிச்சு என்ன பிரயோஜனம் பகவானுக்கு இந்த பக்தி இல்லாம செய்யறதை விட பக்தியோட ஒரு சின்ன ஏதாவது ஒண்ண சமர்ப்பிச்சா கூட போதும் அதுதான் வந்து பகவான் இங்க சொல்கிறாரு இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் யத் கரோசி யத் அஸ்நாசி யத் ஜூஹோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய யத் புருஷ்வமத் அவர்ப்பணம்
குந்தியின் மகனே எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. ஏன் அப்படி சொல்றாரு உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? ஏன் இப்படி சொல்றாரு என்னையே நினைச்சிட்டு செய் அப்படின்னா நம்ம வந்து பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவோம், அந்த விளைவுகள் வந்து நம்மை வந்து சேராது, பாவ விளைவுகளோ புண்ணிய விளைவுகளோ நம்மை வந்து சேராது. அதுக்காக தான் நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ என்ன நினைச்சுக்கிட்டே செய். பகவான் அர்ஜுனருக்கு கூட சொன்னாரு நீ போர் செய் ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு செய், அப்ப நீ வந்து அந்த பலன் விளைவுகள் உன்னை வந்து சேராது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது நமக்கும் தான், அவர் சொன்னது அர்ஜுனருக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான். சோ நம்ம என்ன செயல்கள் செய்தாலுமே பகவானை நினைத்து கொண்டேதான் செய்ய வேண்டும், அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். எதையெல்லாம் உண்கின்றாயோ அதை வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரசாதமா எடுத்துக்கும் போது நம்முடைய உடலும் உள்ளமும் கலங்கங்கள் நீங்க பெறுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. சோ அப்ப வந்து அந்த விளைவுகள் வந்து நம்மை வந்து சேராது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு உழைத்து நம்ம அதை கொண்டு போய் கடைக்கு கொண்டு போறாரு. கடைக்கு கொண்டு போனோம்னா அவர் சொன்ன விலையே வந்து அந்த கடைக்காரர் எடுத்துக்கிறாரா? இல்ல, அதுக்கு குறைச்ச விலையிலதான் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த விவசாயி வந்து என்ன நினைச்சுக்கிட்டு கொடுப்பாரு? இவங்க இந்த தானியங்களை எல்லாம் இவர் விற்று நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா, சபிச்சுக்கிட்டே கொடுப்பாரா அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கடைக்காரர் என்ன செய்யறாரு? லாபம் வச்சு விற்கிறாரு இல்லைங்களா? சோ லாபம் வச்சு விற்கும் போது அந்த வர்றவங்களும் வந்து என்ன சொல்லி வாங்குவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அப்போ அதனுடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த தானியங்களிலே இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம ஏகாதசி அன்னைக்கு வந்து கிரெயின்ஸை வந்து தவிர்க்கிறோம். அதனாலதான் கிரெயின்ஸை வந்து தவிர்த்துடுறோம் சரிங்களா? கிரெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்குமா, மத்ததுல எல்லாம் இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. கிரெயின்ஸ்ல போய் உட்காந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்டோரி இருக்குது பின்னாடி, அது எப்பாவது டைம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். சோ அந்த மாதிரி கிரெயின்ஸை வந்து ஏகாதசி அன்னைக்கு விளக்கி விடுகிறோம். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பகவானுக்கு அதனால செய்கின்ற பொருள்களை எல்லாம் வந்து பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சோ எதையெல்லாம் படைக்கின்றாயோ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, யாருக்காவது தானம் கொடுத்தாலும் சரி பகவானுடைய பேரை சொல்லிக்கொண்டே கொடுக்க வேண்டும். பகவானுக்கு தான் இது பகவானுடைய சொத்து, நான் ஒரு கருவி, இதை வந்து நான் தானம் செய்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த நிர்கா மகாராஜாவோட ஸ்டோரி ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய பள்ளியாக ஒரு கிணத்துல இருப்பாரு இல்லைங்களா? பள்ளியாக வந்து அந்த நிறைய மாடுகளை எல்லாம் வந்து தானமாக கொடுப்பார். அப்ப வந்து ஒரு அந்தனருடைய சாபத்தினால வந்து மறுஜென்மத்தில் பள்ளியாக பிறப்பார். கடவுள்னால வந்து அவர் வந்து இது மறுபடியும் வந்து அவருக்கு இது கிடைத்தது இல்லைங்களா? சோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சோ அதை எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, தானங்கள் செய்கின்றாயோ, தவங்கள் செய்கின்றாயோ, பகவானை நினைச்சுக்கிட்டே செய்யும் போது பாவ விளைவுகளிலிருந்து நம்ம வந்து பாவம் புண்ணியம் ரெண்டிலிருந்துமே வந்து நம்ம தப்பித்துக் கொள்கிறோம். சமோகம் சர்வபூதேஷு நமே பேஷோஸ்தி ந பிரிய ஏவ ஜந்தி துமாம் பக்தியா மகிதே தேசு சாப்யகம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை, நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனக்கு நண்பன். நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, நண்பன் நண்பன் சக்கியம், அந்த உறவைத்தான் வந்து பகவான் இங்க வந்து நிறைய இடத்துல சிலாகிச்சு சொல்லியிருக்கிறாரு பகவத்கீதையில. சோ அவன் என்னில் இருக்கிறான், நான் அவனுக்கு நண்பனாகிறேன். சோ அவர் அந்த அப்படிப்பட்ட நபர் வந்து பகவானுடைய மனசுலயே இருக்கிறாராம். அந்த நபரை வந்து அவர் பகவான் வந்து நண்பராகவே ஏற்றுக்கொள்கிறாராம். சோ அந்த மாதிரி பகவானுக்கு யாரிடமும் பொறாமை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். சோ அம்மா வந்து நம்ம குழந்தைகள் மேல யார் மேலேயாவது பொறாமைப்படுவாங்களா? படவே மாட்டாங்க. பாரபட்சம் காட்டுவாங்களா? காட்டவே மாட்டாங்க. சோ நம்முடைய தாயார் மாதிரிதான் பகவான். நான் அனைவருக்கும் சமமானவன். பகவான் வந்து எல்லாத்தையுமே வந்து சமமாதான் பாக்குறாரு. ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன், யார் வந்து அனன்ய பக்தி செலுத்துறாங்களோ அவர்களை வந்து பகவான் நண்பராக ஏற்றுக்கொள்கிறார். அபிசேத்சுது ராசரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாது ஏவ சமந்தவ்ய சம்யக்ய வசிதோஹிச. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும்
அவன் பக்தி தூண்டில் பிரலாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். இந்த பிக்சர்ல நீங்க யாரு பாக்குறீங்கன்னா ஜகாய் மதாய். இவங்க செய்யாத தவறுகளே கிடையாது. இவங்க யாரு? சைத்தன்ய பிரபுவும் நித்யானந்தரும். சோ இவங்க ரெண்டு பேரும் ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் ரொம்ப 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 சண்டாளர்கள். அவங்க செய்யாத தப்பே கிடையாது. கொலை கொள்ளை அத்தனையும் குடி எல்லா கெட்ட பழக்கங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. சோ அவர்கள் இருவருமே வந்து இவர்களுடைய சைத்தன்யம் பிரபு மகாபிரபுனாலையும் நித்யானந்தனுடைய கருணையினாலையும் வந்து அவர்கள் வந்து ஒரு பக்தர்களாக மாறினார்கள் பிற்காலத்துல. சோ அந்த மாதிரி ஒருவன் வந்து மோசமான செயலை செய்தாலும் கூட அவன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குருவின் அருணினால் அவன் வந்து பக்தி தொண்டுக்கு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனை வந்து நம்ம சாதுவாக தான் நினைக்க வேண்டும். அவன் முன்னாடி அப்படி செஞ்சானே முன்னாடி அப்படி செஞ்சானேன்னு அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். அவன் வந்து நான் இனிமே அதையெல்லாம் செய்யக்கூடாது, நான் பக்தி தொண்டுக்கு வந்துட்டேன், நான் கிருஷ்ண பக்தனாதான் இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்துல வந்து அவன் திடமாக இருக்கிறான். சோ அவனை வந்து ஒரு சாதுவாகவே கருத வேண்டும் அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. சிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். சோ அந்த மாதிரி சாதுன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, முதல்ல கெட்ட செயல்கள் செஞ்சுட்டு இருந்தான், அப்புறம் வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து சாதுன்னு பேர் வாங்கிட்டான், இப்ப அவன் தர்மாத்மாவாகி விடுகிறான். அவன் வெகு விரைவில் அமைதியை அடைகிறான். குந்தியின் மகனே, எனது பக்தன் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. சோ வந்து நீ வந்து அறிவிச்சிரு அப்படின்னு சொல்றாரு, நீ அனௌன்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு பகவான் கிட்ட. அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு பகவான், என்னுடைய பக்தன் அவனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மாம் கி பார்த்தவ்ய பாஸ்ரித்ய ஏ விஷ்யூபாபயோனய ஸ்ருத்யோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ் தேவியாந்தி பராம் கதிம். பிரதாவின் மகனே, பெண்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். சோ பெண்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் என கீழ்குலத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், சோ யாராக இருந்தாலும் சரி பகவானுக்கு எல்லோருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அவருக்கு வந்து டிஃபரன்சியேஷனே கிடையாது. கீழ் குலத்துல பிறந்திருக்கான், இவன் சூத்திரன், இவன் வந்து வைசியர், இவர் வந்து பெண்கள், இப்படிங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து எல்லோருமே சமம். சோ ஆனா என்ன, அவர்கிட்ட வந்து யார் வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் வந்து பரமகதியை பகவானை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு இங்க வந்து பகவான் வந்து உத்தரவாதம் தருகிறாள். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்துல திருப்பானாழ்வார் அப்படிங்கிற ஆழ்வாருடைய ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து பின்னாடி நான் வந்து ஒரு நாளைக்கு சொல்றேன். அவர் வந்து கீழ்குலத்தில் பிறந்தவர் தான், ஆனாலும் வந்து பகவானை சேவிக்க வேண்டும் என்று ரங்கநாதரை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. ஆனால் கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி கிடையாது. அப்ப ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த கோபுரத்தை பார்த்து காவிரியில் குளித்து கொண்டே அழுது கொண்டே வணங்கி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்படியே வந்து ஒரு நாள் வந்து அந்த ஆத்தங்கரையிலேயே வந்து படுத்துடுறாரு. அப்ப வந்து அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து போறதுக்காக ஒரு அந்தனர் வருகிறாரு ரங்கநாதருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. அப்ப வந்து இவர் படுத்திருக்கிற வழியில படுத்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி கட்டையாளையும் கல்லாலையும் அவரை ரொம்ப வந்து அடிச்சிடுறாரு. அப்ப அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போகும்போது அந்த கதவுகள் வந்து மூடி கிடக்கிறது. ரங்கநாதருடைய அந்த கோயில் கதவுகள் மூடி கிடக்கிறது. யாரோ உள்ள திருடர்கள் தான் புகுந்து விட்டார்கள் சொல்லி எல்லாரும் வருகிறார்கள். ராஜாவும் மந்திரிகளும் தளபதிகளும் வீரர்களும் வந்து உள்ள இருக்கிறது யாரு, வெளியில வந்துருங்க, நாங்க உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டோம், வெளியில வாங்கன்னா அங்கிருந்து ரங்கநாதர் பேசுறாரு, நான் தான் கதவை சாத்திட்டு உள்ள இருக்கேன், நான் உங்களுக்கு கதவை திறக்கவே மாட்டேன், என்னுடைய பக்தனான அவனை வந்து நீங்கள் அடிச்சிட்டீங்க, நீங்க யார் அடிச்சீங்களோ அவனை போய் நீங்க உங்க தோல்ல வச்சு எடுத்துட்டு வந்தால் மட்டுமே இந்த நெடுங்கதவன் திறக்கும், இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் திறக்கவே திறக்காதுன்னு சொல்லிட்டாரு. சோ வேற வழி இல்லாம அவரை தேடி கண்டுபிடித்து அவரை தன்னுடைய தலையின் மேல் வைத்து தூக்கி கொண்டு வருகிறார் அந்த அந்தனர். அதுக்கப்புறம்தான் பகவான் வந்து இந்த கதவை வந்து திறந்தாரு. சோ அவருக்கு வந்து தன்னுடைய வந்த உடனே ரெண்டு பகவான் வந்து அவரை வந்து ஆற தழுவி கொள்கிறார். சோ அந்த மாதிரி பகவானுக்கு வந்து கீழ்குலத்துல பிறந்தவர் மேல் குலத்துல பிறந்தவர் பெண்கள் ஆண்கள் சூத்திரர்கள் வைசியர்கள் அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் எதுவுமே பகவானுக்கு கிடையாது. சோ பக்தி மட்டும்தான், யார் தன்னிடம் உண்மையான பக்தியை செலுத்துகிறார்கள்னு மட்டும்தான் பகவான் பார்த்தார்.
मन्मनाभव मक्तो मत्याजी माम नमस्कुरु माम ये वैशियुक्तैवम आत्मानं मत्परायणः उनदु मनदै எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி பக்தி செலுத்தணும், அனன்ய பக்தி எப்படி செலுத்தணும், எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்திப்பதில் ஈடுபடுத்தி அப்ப 24/7 நீ வந்து பகவான பத்தியே நினைச்சிட்டு இருந்தா நாங்க வேற வேலை எதுவுமே செய்ய வேண்டாமா அப்படின்னா, நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசு எதையோ பத்தி சிந்திச்சுட்டு தானே இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு இளம் தாயாக இருந்தால், அவங்க வந்து ஒர்க்கிங் லேடியா இருந்தா ஆபீஸ்க்கு போறாங்க, குழந்தைய யார்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு போறாங்க, அவங்க மாமியார்கிட்டயோ யார்கிட்டயோ, அப்போ ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டு இருந்தாலும் மனது யாரை பற்றி நினைக்கும், தன்னுடைய அந்த சின்ன குழந்தைய பத்தியே நினைப்போம். இப்ப அந்த குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிடுற நேரம், இப்ப தூங்குற நேரம், இப்ப மருந்து கொடுக்கற நேரம், இதை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? ஒரு காதலன் காதலியை எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் வந்து நினைக்க முடியுது இல்லையா? அதே மாதிரிதான் நாமும் பகவானை எப்பொழுதும் அவரை பற்றி நினைத்து கொண்டு அவருடைய ரூபத்தை, அவருடைய நாமங்களை, அவருடைய லீலைகளை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கணும். சோ மனது அதுலயே லயித்து விடும். சோ அவருடைய பக்தனாகி அவருக்கு வந்தனைகள் செய்து அப்படி வழிபடும் போது நம்ம வந்து பகவானிடம் முழுமையாக லயித்து விடுகிறோம். சோ அப்போது பகவானிடம் சென்று சேர்வதில் தடையேதும் இல்லை அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் பகவத் ஐஸ்வர்ய ஞானம் அப்படின்னா என்ன, ராஜவித்யா ராஜகுக்கியம் அந்த ரகசிய அறிவு என்ன, கல்விக்கெல்லாம் அரசனான அந்த ரகசிய அறிவுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணரை அணுகும் வழிகள் அந்த 9 விதமான நவவித பக்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சததம் கீர்த்தயந்தோமாம், சோ கீர்த்தனைகள் பாடிட்டு சில பிரபுபாதா போகிறதையும் நம்ம பார்த்தோம். சோ கீர்த்தனம் அப்படிங்கிறதும் அதுல ஒரு பக்தி தான், பிரத்யேக பக்தியின் இனிமை, அதனால கிடைக்கிற இனிமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மன்மனா பவமக்தா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தெளிவாக புரிந்து கொண்டோம். சோ இந்த சாப்டர் இதனுடன் முடிவடைகிறது. ஸ்டாப் ஷேர் பண்றேன். மாதாஜி இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி மாதாஜி எனக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா டிவோட்டிஸ்க்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு வந்து மாதாஜி ஜகாய் மதாயோடைய கதையை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதை கொஞ்சம் விரிவா நான் இப்போ அதை சொல்ல போறேன். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரமாக தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னாக்கா, கலியுகத்துல நிறைய மக்களை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துறதுக்கும் அவர் கூட பலராமனும் நித்யானந்த பிரபுவாக தான் அவதரித்தார். இவா ரெண்டு பேரும் நதியா அப்படிங்கிற கிராமத்துல மக்கள் எல்லாரையும் கிருஷ்ண பக்தியிலையும் ஈடுபடுறதுக்கு வேண்டி நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் எல்லாரும் வீடு வீடா போய் கிருஷ்ண பக்தியை பத்தி நாமத்தை சொல்றதுக்கு சொல்லுங்கோ, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுட்டெல்லாம் எல்லார் வீட்லையும் போய் கேட்டுக்கொண்டு வந்துட்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஜகாய் மதாய் வந்து அவ வந்து பிராமணர்கள் வீட்டுக்கு சென்ன போது அங்க இருக்கிறவ எல்லாரும் அங்க போக வேண்டாம்னுட்டு தடுத்தா. ஏன்னா அவ வந்து பிராமணர் குணத்துல எதுவுமே அவளுக்கு இல்லை. அவ மாம்சம் குடி குடிக்கிறது, திருட்டு கொலை, அப்புறம் மாடை கொன்னு தின்றது, இது மாதிரி எல்லா கெட்ட குணங்களும் அவளுக்கு இருந்தது. ஊர் மக்கள்லாம் இவர்களை பார்த்து ரொம்ப பயப்படுவா. ஒரு நாளைக்கு இவா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போட்டு கொண்டு இருந்தபோது நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் ஊர் மக்கள்லாம் தடுத்தும் அவ கிட்டக்கு போய்
கிருஷ்ண பக்திய பத்தி எடுத்துரைக்கிறதுக்கு வேண்டி அவ கிட்டக்கு போனான். அவ வந்து இவ சந்நியாசிகள்னு கூட பார்க்காம இவாளை துரத்தி அடிச்சு ஒரு மண்பானையால அந்த நித்யானந்த பிரபுவத்தை தலையில இந்த அந்த மதாய அடிச்சு விடுறான். அப்ப அந்த ஜகாய் அந்த ரத்த வெள்ளத்துல அவர் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மதாய ஐயோ போதும் நீ அப்படி பண்ணாத ரத்தம் வந்துட்டு இன்னும் ஏதாவது ஜாஸ்தி ஆபத்து வந்துட போறதுன்னு அவன் தடுத்து விடுறான். மேல் கொண்டும் அவரை அடிக்காம தடுத்துடுறான். இந்த விஷயம் இங்க அப்படி நடக்கும்போது அந்த வலியிலையும் அவர் வந்து இவா ரெண்டு பேரையும் எந்த விதமான கோபமும் வராம ஒரு இதுவா அவரை வந்து அவர் ரொம்ப பணிவா அவ ரெண்டு பேரையும் அவர் பார்த்தார். அத வந்து இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கும் போது இது சைத்தன்ய மகாபிரபுக்கு போய் இவரை இப்படி பண்ணினத அவ போய் சொல்லிடுறான். அப்போ அவர் என்ன பண்றார், உடனே அங்க ரொம்ப கோபத்தோட அங்க வர தன்னோட அவர் கிருஷ்ணர் தானே, அவர் கையில சக்கராயுதத்தை வரவழைச்சு நித்யானந்த பிரபுவை யாரு இது பண்ணாலும் அவளை இது கொல்றதுக்கு வேண்டிய அவர் உயர்த்திடுறார் அந்த சக்கராயுதத்தை. அப்போ நித்யானந்த பிரபு தான் அவரை தடுத்து, நாம இந்த பூமிக்கு நம்ம எதுக்கு வந்தோம், பாவம் செய்யறவாளை காப்பாத்துறதுக்கும் அவளை நல் வழி வழியில கொண்டு வரத்துக்கும் அதுக்கு வேண்டி இல்லையா நம்ம இந்த அவதாரம் எடுத்ததே அப்படின்னுட்டு அவரை தடுத்தார். தடுத்துட்டு இந்த ஜகாய் தான் என்னை வந்து இந்த மதாய் கிட்டேருந்து மேலே மேல் கொண்டு என்னை அடி வாங்காம தாக்காம என்னை காப்பாத்தினது அப்படின்னுட்டு சொல்ற. அப்போ அந்த ஜகாய் வந்து அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை வந்து மன்னிச்சு விடுற. அதை பார்த்துட்டு மதாயும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை மன்னிக்கல. ஏன்னா தன்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கடவுள் மன்னிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அவர் மன்னிக்காம இது பண்ணினார். அப்போ அந்த அவருடைய நித்யானந்த பிரபு வந்து வேண்டி கொண்டார் சைத்தன்ய மகாபிரபு, பரவாயில்ல நீ அவரை மன்னிச்சிடு, அவன் இவ்வளவு தூரம் அவன் மன்னி இது பண்றான் இல்லையா அப்படின்னுட்டு அவர் வந்து நித்யானந்த பிரபு காலில் விழுந்து கெஞ்சும் போது நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்டக்க நீ வந்து மன்னிச்சுடுன்னு சொல்ற. தன்னுடைய பக்தன் மன்னிச்சது அப்புறமா தான் அவர் வந்து கடவுளே சைத்தன்ய மகாபிரபுவே மன்னிச்சார். அப்படி இருக்கும்போது இந்த இரு சகோதரர்களும் மாறி அவ ஒரு நாளைக்கு 200,000 நாம ஜபம் கிருஷ்ண நாம ஜபத்தை சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருந்தா கூட மதாய்க்கு மனசுக்குள்ள ரொம்ப தான் செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னுட்டு மனசு அவரை ரொம்ப குடஞ்சின் இருந்தது. அத சைத்தன்ய மகாபிரபு கிட்டக்கு சொல்லி என்ன எனக்கு மனசெல்லாம் ரொம்ப இன்னமும் எனக்கு அது நான் செஞ்ச தப்பு என்னை வந்து ரொம்ப இது பண்றது என்ன வாட்டுறது அப்படின்னு சொன்னோடனே நீ அப்போ அவர் சொல்ற, நீ கங்கை நதிக்கரையில போய் ஒரு படித்துறைய வந்து பண்ணு. அப்போ அங்க வந்து குளிக்கிறதுக்கு பக்தர்கள்லாம் வர்றதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னுட்டு அவர் சொன்ன உடனே அது ரொம்ப சந்தோஷமா அங்க போய் அந்த படித்துறையெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வழி வகுத்து கொடுத்தார் குளிக்க ஸ்நானம் பண்றதுக்கெல்லாம். அப்படியே அங்கேயே இருந்து எல்லா பக்தர்களுக்கும் சேவை செஞ்சுட்டு 200,000 நாம ஜபத்தையும் சொல்லிட்டு அவருடைய மீதம் உள்ள காலத்தை இவா ரெண்டு பேரும் அங்கேயே அவ கழிச்சுட்டு இருந்தா. அவளுடைய காலம் கழிஞ்ச அப்புறமா கடவுளுடைய பாதாவிருந்தத்துல போய் சென்று அடைஞ்சார்கள். இதுதான் இவாளுடைய கதை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ.